ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்னைக்கு இஞ்சி பச்சடி பார்க்க போகிறோம். இதை எப்படி ஈஸியாகவும் டேஸ்டாகவும் பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். இதில் இஞ்சியை நல்லா தோலெல்லாம் சீவி கழுவி எடுத்துக்கலாம். இதோட பச்சை மிளகாய் 3 நம்பர் ஆட் பண்ணிக்கலாம். துருவிய தேங்காயை சேர்த்துக்கலாம். இப்போ 3 தையும் கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கலாம், தண்ணி விட வேண்டாம். இப்போ இதோட தயிர் ஆட் பண்ணிக்கலாம். முன்னாடி நாளே உரகுத்தின தயிரை இதில் சேர்த்துண்டா புளிப்பு வந்து மீடியமாக இருக்கும். அதிக புளிப்பு இருக்க வேண்டாம். இந்த தயிர் பச்சடி உணவில் சேர்த்துக்கினா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். திருமணம், ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி விசேஷ நாள்லலாம் தயிர் பச்சடியை முதல்ல பரிமாறுவாங்க. அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இதுக்கு. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. முக்கியமாக இஞ்சியில் இருக்கிறதுனால இதை உணவில் சேர்த்துக்கிறது நமக்கு நல்லது. இப்போ இதுக்கு தாளிப்புக்கு தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தலாம். இப்போது தேங்காய் எண்ணெயை விட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். இப்ப கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். இந்த தாளிப்பை தயிர் பச்சடியில் கலந்துக்கலாம். இப்போ கொத்தமல்லியை மேலால தூவிக்கலாம். இந்த கொத்தமல்லி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் தயிர் பச்சடிக்கு. கேஸ்ட்ரிக் ட்ரபிள்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்தால் இந்த மாதிரி ஜிஞ்சர் பச்சடியை உணவில் சேர்த்துக்கிறது நல்லது. இப்போ இஞ்சியையும் தேங்காயையும் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது மேலும் சுவையை கொடுக்கும். இப்போ நமக்கு தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இந்த தயிர் பச்சடியை கூலாக ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.